வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் முட்டை அடை குழம்பு எப்படி வைக்கிறதா பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து இதில் மைதா மாவு ஒரு ஸ்பூனும் கடல மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன், அரிசி மாவும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், நாலு முட்டை போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு அரை கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த அடைக்கு மட்டும் தேவையான அளவு ஒரு சின்ன பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு தோசைக்கல் சூடானதும் இதெல்லாம் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். தோசை மாதிரி இது மாதிரி எல்லாத்தையும் நான் ஊற்றி எடுத்துக்கிறேன். இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எந்திரிச்சு ஒரு பக்கம் அதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு வாணல் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிறனதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சோடனே ஒரு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அது மாதிரி தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும் அது. இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இது நான் வீட்லேயே ரெடி பண்ணது தான். அடுத்தது மிளகாய் பொடி, வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி அது ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுவுமே நான் வீட்டில் அரைச்சது தான். எல்லாத்தையும் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு அது மாதிரி தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் தேங்காவும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கேன், அதை இந்த குழம்போடு ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சும்மா ஒரு அரை முடியில் பாதி போட்டிருக்கேன். சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு அரைச்சி வச்சுருந்தேன், அதை இது கூட சேர்த்து நல்லா கொதி வந்த பிறகு நம்ம அந்த முட்டையில் அடை ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ பெருசு பெருசாக இது பண்ணி வச்சுருக்கோம், அதனால் அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதும், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த சாரெல்லாம் அந்த இதில் ஏறணுன்றதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அடுப்பு இருந்தால் போதும், அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாருங்க இவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். குழம்பும் நல்லா திக்னஸ் ஆகிடும் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுனால. பாருங்க சாதத்தோடு போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.